மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். போன பகுதியில் ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்தா என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும், ஒரு நியூபார்ன் பேபி வீட்டில் இருக்கும்போது அம்மாக்கும் சரி குழந்தைக்கும் சரி என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியமாக லோ மில்க் சப்ளை, பால் பத்தலை, எல்லாருமே ரொம்ப ரொம்ப காமனாக 5 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் சொல்கிற காமனான ஒரு கம்ப்ளைண்ட், எனக்கு வந்து மில்க் இல்லை, பால் ஏன் பத்தாமல் போகுது. ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 40 வாரங்கள் இல்லை 38 வாரங்கள் உங்களோட பாடி ஒரு குழந்தைய வந்து நர்ச்சர் பண்ணியிருக்கு. ஒரு குழந்தைய ஒரு சின்ன செல்லிருந்து நர்ச்சர் பண்ணி ஒரு பெரிய குழந்தையா ஒரு ஹியூமன் பீயிங்காக க்ரியேட் பண்ணியிருக்கு. நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம ஜஸ்ட் எப்போவுமே பண்ணுற வேலைகள் தான் பண்ணியிருக்கோம். சாப்பிட்றோம், தூங்குறோம், நம்மளோட இதர வேலைகள் பண்ணுறோம், அவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக இந்த குழந்தைக்காக நம்ம மேபி ஃப்ரூட் சாப்பிடாதவங்க ஃப்ரூட் சாப்பிட்ருப்பாங்க, நட் சாப்பிடாதவங்க நட் சாப்பிட்ருப்பாங்க, பால் குடிக்காதவங்க பால் குடிச்சிருப்பாங்க, வாக்கிங் போகாதவங்க வாக்கிங் போவாங்க. ஸோ எப்போவுமே ரெகுலராக பண்ணுற வேலைகளை பண்ணாமல் இருந்ததை நம்ம பண்ணியிருப்போம் ப்ரெக்னென்சியில். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நான் இதெல்லாம் பண்ணேன், நான் இதெல்லாம் பண்ணனால தான் என்னோடய குழந்தை வந்து பெருசானாங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இது இயற்கை, நம்ம பாடி அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது ஒரு குழந்தை வெளியே வந்தது உடனே அந்த மதருக்கு வந்து ஏன் அந்த செல்ஃப் டவுட் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க அதை வந்து க்ரியேட் பண்ணிடுறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாருமே கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மதருக்கும் ஓகே நமக்கு மில்க் பத்தலை போல, மில்க் இல்லை போல், மில்க் செக்ரேட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு 10 நாட்கள் நான் சொல்கிறது வந்து மேக்ஸிமம், ரெகுலராக அந்த குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த மதர், ஃப்ரீக்வெண்ட் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிளாக் வச்சு ஃபீட் பண்ணாதீங்க எப்போவுமே, 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் நான் ஃபீட் பண்ணுவேன், 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் நான் ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு ஃபீட் பண்ணாதீங்க. குழந்தையோட வயிறோட அளவு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்கள் பீடியாட்ரிஷியன் எவ்ரி 2 ஹவர்ஸ் ஃபீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இது நைட்டுக்கும் இன்க்ளூட் ஆகும். நைட்டில் வந்து குழந்தைங்க 6 ஹவர்ஸ், 7 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி குடிக்கிறது நியூ பார்ன் பேபிஸ். நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் 1 மந்த், 1 மாத குழந்தைங்க கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுறது, பேரண்ட்ஸ் வந்து அதை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைக்கு ஃபீட் கொடுக்கணும், இல்லைனா டிஹைட்ரேஷன் ஆகும். டிஹைட்ரேஷன் ஆகும்போது வேறு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு நம்மளே வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். ஸோ லோ மில்க் சப்ளைக்கு நம்பர் 1 ரெமெடி அப்படின்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக குழந்தைய வந்து லாச் பண்ணுறது. ஸோ எவ்ரி 2 ஹவர்ஸாக இருக்கட்டும், இல்லை குழந்தை வந்து 1 ஹவர்லேயே டிமாண்ட் பண்ணுறாங்க ஃபீட் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணணும். இப்போ தானே ஃபீட் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு ஒரு குழந்தையோட டிமாண்டும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டும் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த குழந்தைக்கு 1 ஹவரில் இல்லை 1.5 ஹவர்ஸில் இல்லை 2 ஹவர்ஸில் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அந்த ஃபீடை கொடுக்கணும். இதை ஒரு 10 நாட்கள் நிறைய டிமாண்ட் இருக்குது, எவ்ரி 1 ஹவர் ஆர் எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் நான் பேபி வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆகிடும். ஸோ எவ்ரி 1 ஹவருக்கு பேபிக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி நிறைய செக்ரீட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்கள் பாடி. ஒருவேளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன பகுதியில் சொன்ன மாதிரி 12 தடவை நீங்கள் ஃபீட் பண்ணோம், ஒரு 8 வேளை குழந்தைய ஃபீட் பண்ணுறவங்க பால் இல்லாததுனால நான் வந்து மிக்ஸ்ட் ஃபீட் பண்ணுறேன், 4 வேளை கொடுக்குறேன், 4 வேளை வந்து பவுடர் பால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அகேன் நீங்கள் என்ன பண்ணாலும், என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும், என்ன மெடிசன் சாப்பிட்டாலும், என்னென்ன எஃபர்ட் போட்டாலும் அந்த ஃபீட் வந்து மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகாத பார்க்க முடியாது. ஸோ குழந்தை வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது பார்க்க முடியுது. ஸோ குழந்தை வந்து இங்கே ஸ்டிமுலண்ட்டாக இருக்காங்க, குழந்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க உங்களோட பிரெஸ்ட் மில்க்கை. ஸோ குழந்தை ஃபீட் வந்து எடுத்துக்க எவ்ரி 1 ஹவர் எவ்ரி 2 ஹவர்ஸ் எடுத்துக்க உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக குழந்தையோட நீடுக்கு ஏற்ற மாதிரி செக்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சில பேர் சொல்கிறத பார்க்க முடியும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸ் போகிறதுனால ஃபீட் பண்ண முடியாது, ஸோ நான் நைட் மட்டும் ஃபீட் பண்ணுவேன். ரொம்ப அமேசிங்காக நைட் மட்டும் அவங்களால ஃபீட் பண்ணுற அளவுக்கு தான் உங்கள் பாடி வந்து செக்ரேட் பண்ணும். ஸோ உங்கள் பாடியை நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் மில்க் செக்ரேஷன் இருக்கும். நம்ம பாடிக்கு நம்ம என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம பாடி வந்து ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ நைட் மட்டும் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு நைட் மட்டும்தான் மில்க் செக்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரிடே அவங்க பாடிக்கு எவ்வளோ மெசேஜஸ் கொடுக்குறாங்களோ, அதாவது முதல் மாதம், அதாவது ஃபஸ்ட்டு 10 நாட்கள் ரொம்ப முக்கியமானது. குழந்தைக்கு வந்து இவ்வளோ நீடு இருக்குது, நீ இவ்வளோ செக்ரேட் பண்ணுன்னு அடிக்கடி அதை சொல்லிகிட்டே இருக்கும்போது
அகேன் அண்ட் அகேன் அந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தையோட நீட்க்கு ஏற்ற மாதிரி மில்க் செக்ரேஷன் ஆறதை பார்க்க முடியுது. நீங்கள் என்ன மாதிரியான உணவை எடுத்தாலும் இதை வந்து எடுத்துகிட்டு வர முடியாது குழந்தையோட ஸ்டிமுலண்ட் இல்லாமல். ஸோ நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வி இருக்கும், குழந்தை பாவம் இல்லையா, இவ்வளோ கஷ்டப்பட்டு சக் பண்ணி எடுத்து குழந்தை டயர்டாகிட மாட்டாங்களா? குழந்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வாய் அவங்களோட அழகு பகுதிகள் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சப்குட்டேனியஸ் ஃபேட், அதாவது குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சீக்ஸ்லாம் நல்ல சப்பியாக இருக்கும். ஸோ அந்த ஃபேட் இருக்கிறதுனால அதில் வந்து பெட் மாதிரி இருக்கும். ஸோ பெட் மாதிரி இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக சக் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப ப்ளஷரபுளான விஷயமாக கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறதா நினச்சி ஃபீடிங் பாட்டில் அவர் பாசிஃபையர்ஸ் நிப்பிள்லாம் கொடுக்குறத சொல்லுவாங்க. ஸோ ஒரு மாதத்துலேயே குழந்தைக்கு வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அகேன் ப்ரெஸ் ஃபீடிங்கில் நிறைய இஷ்யூஸ் வரதை பார்க்க முடியுது. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.